கல்யாணம் பண்ணி வரதே பெண்கள் ரெண்டு விஷயத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வராங்க. ஆண்கள் பெண்களை கல்யாணம் பண்ணுறதுக்கும் பெண்கள் ஆண்களை கல்யாணம் பண்ணுறதுக்கும் மெயின் ரீசன் ரெண்டு தான். என்ன அப்படின்னா, எனக்கு உடல் ரீதியான சுகம் வேணும் ஒன்று, மன ரீதியான சுகம் வேணும் ரெண்டு. இது ரெண்டை தவிர வேறு ஒரு வேலை இல்லைங்க. நீங்கள் ஆசாசையாக ஒரு உயிரினம் வளர்க்குறீங்க, அந்த உயிரினத்துக்கு சாப்பாடு போடலன்னா எப்படி அந்த உயிரினம் செத்து போய்விடுமோ அதுபோல் ஆசாசையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த உங்கள் பார்ட்னருக்கு வேண்டும் என்கின்ற உடல் சார்ந்த பசி, மனம் சார்ந்த பசி, இது ரெண்டு பசியும் சரியாக சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா பெரிய மென்டலாக மாறிடுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவின் வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள், சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனுடைய இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவ சமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 July 6 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யாரு வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்றதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப்போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடும்ப வாழ்க்கையை பற்றி முன்னாடி செஷனில் பார்த்தோம். எஸ் ஆர்னோ, அந்த குடும்ப வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்தை இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல போகிறேன். வெக்கப்படாமல் கேளுங்க, பயாலஜிக்கலாக பேச போகிறேன். அதை பேசி முடிச்சுட்டு அப்புறம் தவம்னா என்னென்னு வந்து பார்க்க போகிறோம். குடும்ப வாழ்க்கையில் அடுத்து ஒரு ஆண்மகன் எங்கே மிகவும் மெயினாக தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணி வரதே பெண்கள் ரெண்டு விஷயத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வராங்க. ஆண்கள் பெண்களை கல்யாணம் பண்ணுறதுக்கும் பெண்கள் ஆண்களை கல்யாணம் பண்ணுறதுக்கும் மெயின் ரீசன் ரெண்டு தான். என்ன அப்படின்னா, எனக்கு உடல் ரீதியான சுகம் வேணும் ஒன்று, மன ரீதியான சுகம் வேணும் ரெண்டு. இது ரெண்டை தவிர வேறு ஒரு வேலை இல்லைங்க. கல்யாணம் பண்ண உங்கள் மனைவிக்கு மிகச்சரியான முறையில் அவங்களோட ஃபிசிக்கல் நீடை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணீங்களா, இதுதான் என் கேள்வி. இதுக்கு ஆன்மீகத்துக்கு என்னப்பா சம்மந்தம், பெரிய சம்மந்தம் இருக்குது. நீங்கள் ஆசாசையாக ஒரு உயிரினம் வளர்க்குறீங்க, அந்த உயிரினத்துக்கு சாப்பாடு போடலன்னா எப்படி அந்த உயிரினம் செத்து போய்விடுமோ அதுபோல் ஆசாசையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த உங்கள் பார்ட்னருக்கு வேண்டும் என்கின்ற உடல் சார்ந்த பசி, மனம் சார்ந்த பசி, இது ரெண்டு பசியும் சரியாக சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா பெரிய மென்டலாக மாறிடுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஏன் ஏன் அப்படின்னா, மனிதனுடைய கோர் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது. இந்த கோர் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் வெளியில் இருக்கக்கூடிய தட்ப வெப்பத்துக்கு தகுந்தாற்போல் உங்கள் பாடி கூலிங்காக இருக்கணுமா சூடாக இருக்கணுமான்றதை முடிவு பண்ணும். எஸ்ஆர்னோ, இந்த கோர் டெம்பரேச்சரை தாண்டி ஒரு நிலை இருக்குது. அது என்ன அப்படின்னா, 10 தசவாயுக்கள் சொல்கிறாங்க. 10 தசவாயுக்கள்னால் என்ன அப்படின்னா, பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். மொத்தம் எத்தனை விதமான வாயுக்கள்? இந்த 10 வாயுக்களும் சீராக இயங்குவதற்கு தேவை உடலின் உஷ்ணம் அல்லது வெப்பம். இதுதான் கோர் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். இது எப்போ பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னா, மனிதனுடைய காமம் சரியான நிலையில் வெளிப்படுத்தப்பட்டாலோ இல்லை வேறு விஷயத்துக்கு காமத்தை டைவெர்ட் பண்ண தெரிஞ்சாலோ இந்த உஷ்ணம் மிகச்சரியாக இருக்கும். இது எப்போ சரியில்லாமல் போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், காமம் சரியான முறையில் தணிக்கப்படாவிட்டால் அது நோயாக மாறும். எஸ்பெஷலி பெண்களுக்கு இப்போ கர்ப்பப்பையை நீக்கிறதுக்கு உண்டான மாபெரும் பிரச்சனை அதுதான். சரியாக ஆம்பளை இன்டர் கோர்ஸ் பண்ணாத காரணத்தினால, இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, சரியான முறையில் ஒரு ஆண் தனது பெண்ணிற்கு வேண்டும் என்கின்ற அந்த உடல் இன்பத்தை கொடுக்காத காரணத்தினால் அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சூடு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே போகும். அது கர்ப்பப்பையில் போய் கட்டியாக அமரும். அதனால தான் இப்போ
யூட்ரஸ் ரிமூவல் அடிக்கடி ஏன் பண்ணுறாங்க? கட்டியை ரிமூவ் பண்ணிங்கனாலும் மறுபடியும் கேன்சர் செல்களாக அது வரும் என்பதனால் கர்ப்பப்பையவே தூக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. சப்போஸ் கர்ப்பப்பையில் பிரச்சனை வரலனாலும் வேறு விதமான பிரச்சனை வரும். எப்படி வரும் அப்படின்னா, பெண்களுக்கு எப்படி பீரியட்ஸ் டைமில் மூடு ஸ்விங் ரொம்ப அதிகமாக இருக்கோ, கடுப்பாவாங்க, டென்ஷனாக இருப்பாங்க, என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது, லூஸு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நோட் பண்ணியிருக்கீங்களா? அது காரணம் அவங்க லூஸுன்னு அர்த்தம் இல்லை, அவங்க பாடி சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய தெளிவு பெற்ற ஞானியாக இருந்தாலும் உடம்பு நல்லா இருந்தால் தானே பேச முடியும். காய்ச்சல் தலைவலியில் எங்கே போய் பேசுவீங்க? பேச முடியுமா உங்களால்? அப்போ பாடியோட கண்டிஷன் எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு? எசரணும். ஒரு பெண்ணை அரக்கியாக மாற்றுவதற்குண்டான மாபெரும் காரணம் வெளி உலகம் அல்ல, புருஷன்தான். மாற்று கருத்தே கிடையாது. ஏன்? காமம் சரியான முறையில் தணிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஹீட் வந்து தச வாயுக்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி பைத்தியம் பிடிக்க செய்துவிடும். பெண் என்பவள் அரக்கியாக மாறுவாள். 200% நடக்கும். பெரும்பாலான வீட்டில் பெண்கள் ஏன் கண்ட்ரோல்லே இருக்க மாட்டுறாங்கன்னா அந்த இன்பம் கிடைக்கவே இல்லை. சுயநலத்தன்மையோடு ஒரு ஆண் நடந்து கொள்வது, வேணுங்கிற தன்மையிலே போகிறது, எஜாக்குலேஷன் ஆனவுடனே ஆண் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுறான். 2 to 3 minutes, மேக்ஸிமம் 4 to 5 minutes. பெண் என்பவள் 23 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் இன்டர்கோர்ஸ் பண்ணலன்னா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டா. சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா மதன நீர் என்பது வெளியேறாது. மதன நீர் வெளியேறாத காரணத்தினால் அந்த பெண் அரக்கியாக மாறுவாள். இதற்கு சயின்ஸ் வந்து ஒரு டேர்ம் வச்சிருக்கு. இந்த டேர்முக்கு பேர் என்ன அப்படின்னா ஹிஸ்டீரியா. இந்த நோய்க்கு பேர் என்ன? தமிழ்ல இந்த நோய்க்கு பேர் என்னன்னா பாலியல் ஆற்றாமைன்னு பேரு. பாருங்க, நோய்க்கு பேரே பாலியல் ஆற்றாமை தான். அப்படின்னா என்ன? பாலியல் சார்ந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஒரு ஆண் புரிந்து கொண்டு அவ என்ன பிரீடுன்னு முதல்ல பார்க்கணும். விச் மீன்ஸ் என்னன்னா, அந்த பெண்ணுக்கு அரக்க குணம் இருக்கிறதா, தேவ குணம் இருக்கிறதா, என்ன மாதிரியான ஒவ்வொரு ப்ரீடு ஒவ்வொரு மாதிரி. இது உங்களுக்கு புரியாது. ஜீன் லெவலில் பயாலஜிக்கலாக பேசினா தான் புரியும். இட் வில் டேக் மோர் டைம். எனக்கு அவ்வளோ டைம் இல்லாதனால நான் டைரெக்டாக உங்களுக்கு புரிய வச்சிட்றேன். எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. முதல்ல யூ ஷுட் ரீட் யுவர் ஒய்ஃப். ஃபுல்லாக ரீட் பண்ண முடியலனாலும் அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணான்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் தாம்பத்திய வாழ்க்கை. நீங்கள் லேக் பண்ணுறதே அங்கே தான் லேக் பண்ணுறீங்க. உங்கள் வாழ்க்கை வீணாக போய் நாசமாக போகிறதுக்கு மெயின் காரணமே அதுதான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பொண்ணுங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, எஸ்பெஷலி இந்த பெட். அப்போ என்ன அப்படின்னா, இந்த பாலியல் ஆற்றாமைன்ற நோய் வந்துருச்சு அப்படின்னா ஏகப்பட்ட பேரை பார்க்குறேன். ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லை, ஏகப்பட்ட பேரை பார்க்குறேன். பல வியாதிகள் அதற்கப்புறம் அவங்களுக்கு வரும். இதனால அந்த பெண் என்பவள் நிர்கதியாக நிர்மூலமாக நிற்பாள். குழந்தை இருந்தாலும் புருஷர் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் திருப்தியான வாழ்க்கை நினைக்கிறீங்க, அந்த பெண் திருப்தியான வாழ்க்கை வாழ மாட்டாள். ஏன் ஏன் அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் குடும்பத்தில் கரை கண்டு வெளியே வர முடியலன்னு எப்படி வருவீங்க? எல்லாம் கரெக்டு தான்டா. 23 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் எப்படி? விஷயம் தெரிஞ்சதுன்னா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் கூட விந்து வெளியேறாமல் உங்களால் 200% இன்டர் கோர்ஸில் இருக்க முடியும். பட் உங்களுக்கு அடிப்படையே தெரியல. எங்கே நீங்கள் 1.5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இருக்க போகிறீங்க? இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்குங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட கேளுங்க, என்ன கேட்கணும், உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேனான்னு கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. பார்த்துக்கிறீங்கன்னா சொல்லுவாங்க. மறுபடியும் மறுபடியும் நோண்டி நோண்டி கேளுங்க, உண்மையாகவே பார்த்துக்கிறேண்ணா, எதாவது நான் தப்பு பண்ணுறேன்னா. இப்படி கேட்டிங்கன்னா 2 மிதி விழுந்தா கூட விழுகும். அவங்களுக்கு இருக்கிற கோபத்தில் சொல்ல முடியாது, அவ்வளோ ஆத்திரத்தில் இருப்பாங்க உங்கள் மேலே. இன்னைக்கு தான் இதை உனக்கு கேட்கணும்னு தோணுச்சா அப்படின்னு 2 அடியை கூட வாங்கிக்கங்க. வாங்கிட்டாவது அந்த பொண்ணை டேக் கேர் பண்ண ஆரம்பிங்க. டேக் கேர் அப்படின்னா என்ன? முழுதுமாக பார்த்து கொள்வதுக்கு பேர் தான் டேக் கேர். வேலை வேலைக்கு சோறு போடுறத ஒரு கடைக்காரன் போட்டு போயிடுவான், ஒரு ஹோட்டல் கடைக்காரன் போட்டு போயிடுவான், ரெஸ்டாரண்ட்டுக்காரன் போட்டு போயிடுவான். எஸ்ஆர்னோ அதுக்கு எதுக்கு நீங்கள் புருஷன்? சம்பளம் கொடுக்கறது ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்து வேலை பார்த்தாங்க உங்கள் பொண்டாட்டி அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஓனர் கொடுத்துட்டு போயிடுவான் சம்பளம். எஸ்ஆர்னோ புள்ளை பெற்றுக்கிறது மட்டும்தான் வேலைன்னா யார் வேணாலும் புள்ளைய கொடுக்க முடியும். மேட்ரு அது இல்லையே. டேக் கேர் அப்படின்னா என்ன? டாப் டு பாட்டம் டேக் கேர் பண்ணணும். என்ன தேவை என்ன தேவையில்லை
எந்த நேரத்தில் எதை சிந்திக்கிறாங்க, எதை சிந்திக்கலை, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். இது என்னடா பெரிய வேலையாக இருக்குது, இதை வேறு நான் பார்த்துட்டு இருக்கணுமா, இல்லைனா கல்யாணம் பண்ணாதீங்கன்ற. ஏன் அது அப்படித்தான் இந்த இந்த திருமண வாழ்க்கைன்னு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணாமல் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது, திருமண வாழ்க்கையில் உங்களால் வெற்றியை காணவே முடியாது. திருமண வாழ்க்கையில் வெற்றி காண்றதுன்னா என்னென்னா அந்த உயிரை சந்தோஷமாக வச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டின்னா பைத்தியம் முடித்து சீக்கிரம் அந்த உயிர் செத்து போயிடும். அந்த பாவ செயலுக்கு காரணமாக மாறாதீங்க. எல்லாமே கரெக்டு தாங்க, முதல்ல அழகாக இருந்தா, இப்போ நல்லா வெயிட் எல்லாம் போட்டா அப்படின்னா அப்போ நான் கேள்வி கேட்பேன் திருப்பியும், கல்யாணம் பண்ணுற அன்றைக்கி என்ன கோமா ஸ்டேஜ்லையாக இருந்தீங்களா, மெடிக்கல் லீவில் போயிருந்தீங்களா, தாலி கட்டும் போது எதாவது மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டுக்கு போயிருந்தீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஊருக்கு போயிருந்தீங்களா, அன்னைக்கு தெரியலையா, சொல்லி கொடுக்காமல் உங்களை கிணற்றில் தள்ளிவிட்டார்கள், நீந்த வேண்டியது இப்போது கடமையாக மாறிவிட்டது. எப்படி நீந்து எப்படி வெளியே வரணும், எப்படி நீந்து எப்படி வெளியே வரணும்னா, யூ ஷுட் சாட்டிஸ்ஃபை யுவர் வுமன் ஃபிசிக்கலி இன் த ஹையஸ்ட், இல்லாட்டினா அவங்களுடைய மனசில் எப்படிப்பட்ட ஒரு நினைப்பு இருக்கும் அப்படின்னா, ஒரு சகோதரனை போல் உங்களுக்கு சொல்லித்தர தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இன்னைக்கு பேசுகிறதுக்கே ஆள் இல்லை. ஏன் பேசுகிற காலில் பேசுனா முதல்ல நீங்கள் எவன் பேசுகிறான்னா அவனை தான் தப்பாக நினைப்பீங்க. நீங்கள் என்னை பற்றி என்ன தப்பாக நினச்சாலும் அதை பற்றி கவலையே இல்லை. ஏன் நோ வெக்கம், நோ சூடு, நோ மானம், நோ சொரணை, ஏன் ஞானம் அங்கே தான் இருக்குது, வெக்கம் மானம் சூடு சொரணெலாம் கடந்தால் தான் ஞானம் இருக்குது. இன்னும் நீங்கள் வெக்கம் மானம் சூடு சொரணையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்கேருந்து உங்களுக்கு ஞானம் விளங்கும். வாழ்க்கையில் நான் பண்ணாத சேட்டையே கிடையாது, எல்லா அனுபவங்களையும் பார்த்துட்டு தான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். சும்மா பேச முடியுமா, எப்படி பேச முடியும்? இஸ்ரோ சயின்டிஸ்ட்லேருந்து, ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து, ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்லேருந்து, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து, டாப் லெவல் பிஸ்னஸ் பீப்புளிலேருந்து, ஆன்மீகத்தில் உச்சகட்டம் பார்த்தவங்கலேருந்து எல்லோரும் கேட்டுட்டு அமைதியாக தான் போகிறாங்க, கரெக்டாக தான் பேசுகிறாப்புலன்னு. விஷயம் இல்லாமல் எப்படி பேச முடியும்? நான் சொல்கிறது ஆராய்ச்சி பண்ணுறதுல ரெண்டாவது, அப்ளை பண்ணி முதல்ல தப்பிக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள். கிளியர், என்னை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான பதில் கிடைக்காது. ஏன் நான் என்ன எப்போ எப்படி பேசுவேன், எங்கே எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. திருவள்ளுவரே அதை தெளிவாக சொல்கிறாரு, தெளிவடைந்தவனை பற்றி ஆராய்ச்சி செய்வது என்பது இதுநாள் வரைக்கும் பிறந்து இருந்து மொத்த உயிர்களை கணக்கெடுத்து சொல்வதற்கு சமமானதுங்கிறார். அப்படி கணக்கெடுத்து சொல்ல முடியுமா உங்களால்? துறந்தார் பெருமை துணைகூறின் வையகத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று, நீத்தார் பெருமையில் சொல்கிறார். ஸோ என்ன ஆராய்ச்சி பண்ணாமல் சொல்கிற ஃபார்முலாவை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவீங்க. எல்லாம் கரெக்டு தான்டா, எல்லாமே புரியுது, பட் பாடி சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னா எப்படி என் ஒய்ஃபை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது? இதெல்லாம் முதல்ல நீங்க கூகுள்ல தேடி இருக்கணும், இந்த புத்தகங்கள்ல நீங்க வாங்கி வாங்கி படிச்சிருக்கணும். மனைவி சாட்டிஸ்ஃபை ஆகிறாளா ஆகலையான்றது தெரிஞ்சு அது நம்மளால பண்ண முடியல, அப்ப அவ தப்பானவளா போறானா, அதுக்கு காரணமே நம்ம தான். அப்ப முதல்ல நம்ம வந்து வீட்டில் சரியான ஒரு ஆண் மகனாக நடந்து கொள்ள வேண்டும்ன்ற எண்ணம் ஏன் இன்னும் போகல? ஏன் நல்லா பார்த்துக்கல? 40-45 வயசில் தான் இந்த ஞானம் வரணுமா? ஓ, பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கணும் போலன்னு எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? தப்பா எதுவும் கேட்குறேன்னா வேற வழியே இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு யூ டோன்ட் ஹாவ் எனி அதர் கோ, திஸ் இஸ் த வே ஹவ் யூ ஷுட் லிவ். அப்படின்னா என்ன, கல்யாணம் பண்ணி கூட்டு. இப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போது எத்தனை ஆண் மகன்கள் இருக்கீங்க, நீங்களாக இருக்கீங்க. இப்போ உங்களோட மனைவி தான் எங்கள் அக்காவோ இல்லை என் தங்கச்சியோன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம், என் கூட பிறந்த ஒரு அக்கா இல்லை என் கூட பிறந்த ஒரு தங்கச்சியாக இருக்கட்டும், எனக்கு ஆத்திரம் வருமா வராதா, எங்கள் அக்காவோ என் தங்கச்சியோ எனக்கு ஃபோன் பண்ணி போலம்னா, என்னடா அவங்க மாமா இப்படி பண்ணுறாரு, உயிர் எடுக்கிறாரு, சந்தோஷமாகவே பார்த்துக்க மாட்டார், எங்கள் அக்கா வாழ்க்கையை அழிக்கிறதுக்காகவே கூட்டு கொண்டு போய் நாசம் பண்ணுறானே, என் தங்கச்சி வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணுறானே, என்ன கோவம் வருமா வராதா? வருமா வராதாங்க? இப்போ இவங்களுடைய வாழ்க்கைக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு இவங்க என் கூட பிறந்தா தான் நான் ஃபீல் பண்ணணுமா? அவசியமே இல்லையே. அந்த ஃபீலிங்கில் தான் உட்காந்து இப்போ கதறிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு நல்லா தெரியுது, ஒரு ஜூம் கால் அட்டன் பண்ணாவோ, ஒரு 1-to-1 வந்தாவோ, கண்களில் பச்சையாக காமிச்சு கொடுக்குது அந்த உயிருக்கு உண்டான காம ஆசை இன்னும் ஃபுல்லாக திருப்தி ஆகலைன்னு. அந்த உயிர் எப்படி பேசுறதுன்னு தெரியல, எங்கே ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல, லூஸ் மாதிரி மென்டல் மாதிரி சுற்றிட்டு இருக்குது. எப்போ அதுக்கு தான்ப்பா உங்களுக்கு கல்யாணமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கிறதுக்கு தான்ப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா தான்ப்பா அந்த உயிர் நல்லா இருக்கும். அந்த உயிர் நல்லா இருந்ததுன்னா தான் அதுவும் முக்திக்கு போகும்.
பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.